கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளில் காலியாக உள்ள 6244 இடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு அடுத்த மாதம் 9 காலை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் பங்கேற்போருக்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் www.tnpsc.gov.in www.tnpsc.exam.in என்ற இணையதளங்களில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை பதிவேற்றம் மூலம் விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. சினிமா அரசியல் பணிகளுக்கிடையே நடிகர் விஜய் தனது பெற்றோரை சந்தித்தது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழகம் கட்சி தொடங்கியதை அடுத்து நடிகர் விஜய் தனது சினிமா பணிகளை துரிதப்படுத்தியுள்ளார். அவர் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதனிடையே அவர் சென்னை பட்டினப்பாக்கம் அருகே ஒரு புதிய இல்லத்தை வாங்கியுள்ளார். நவீன வசதிகள் கொண்ட அந்த இல்லத்திற்கு தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் தாய் ஷோபா ஆகியோரை வரவழைத்து வீட்டை சுற்றி காண்பித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது குடும்ப விவகாரங்கள் மற்றும் தனது அரசியல் பயணம் குறித்து பெற்றோரிடம் விஜய் மனம் விட்டு பேசியதாக கூறப்படுகிறது. மகன் விஜயின் எதிர்கால திட்டங்களுக்கு பெற்றோர் வாழ்த்திவிட்டு திரும்பியுள்ளனர். இதன் புகைப்படத்தை இன்று என்ற கேப்ஷனோடு எஸ் ஏ சந்திரசேகர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அரசியல் நகர்வுகள் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தந்தை எஸ்ஏசி உடன் விஜய் பேசுவதில்லை என்று அவ்வப்போது தகவல்கள் கசிந்த நிலையில் விஜய் தனது பெற்றோரை சந்தித்த புகைப்படம் அவரது ரசிகர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது.